Hi friends, Assalamu alaikum and welcome to my channel. இன்னைக்கு சேனல்ல நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு சண்டே. சண்டே ஈவினிங் கரெக்ட்டா 4 o'clock ஆகுது. நாங்க வந்து பக்கத்துல உள்ள மயிலாடுதுறையில குறிஞ்சி மெட்ரோ பஜார் இருக்கு. நாங்க வந்து இப்ப அங்க தான் போக போறோம். சரி போறது அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம் அப்படினு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கறேன். நான் குறிஞ்சி மெட்ரோ பஜார் ஷாப்பிங் பண்றப்ப வீடியோ எடுக்க முடிஞ்சா நான் கண்டிப்பா எடுக்கறேன். சரி ஓகே இப்போ மணி ஆயிடுச்சு நம்ம போய் கிளம்பலாம் மீதியை நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து குறிஞ்சி மெட்ரோ பஜார் வந்துட்டோம் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் உள்ளே ஷூட் பண்ண முடியலை சரி ஓகே நாங்கள் இப்போ வந்து தேவைப்பட்ட திங்ஸ்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு கார் பார்க்கிங்கில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் தம்பியும் அத்தாவும் பில் போட்டு வந்தோன்னே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதான் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத வீட்டுக்கு போய் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதே வீடியோவிலே கண்டினியூவாக போட்டுறேன் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஜவுளி கடைக்கு தான் வந்திருக்கோம் அது எதுக்காகனா சோஃபாவுக்கு பில்லோ இருக்கும் இல்லையா அந்த பில்லோவுக்கு கவர் தைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவருக்கு வந்து நாங்கள் ஒரு கிளாத் எதிர்பார்த்து போய் கேட்டோம் கடையில் இருக்குது ஆனால் கலர் நாங்கள் எதிர்பார்த்த கலரில் இல்லை சரி ஓகே வேறு துணி பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றும் பிடிக்கல டிசைன் பிடிச்ச மாதிரி இல்லை கலர் பிடிச்ச மாதிரி இல்லை எனக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கடை 7 கடை இருக்குது அங்கே ஒரு எல்லோ கலர் போர்டு தெரியுது இல்லையா அதான் வந்து சங்கம் ஃபேஷன் இங்கேயே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால கடை லீவு சரி ஓகே நம்ம பக்கத்தில் வேறு ஏதாவது கடையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளேயே ஒரு ஒரு கடையாக பார்த்தோம் ஆனால் எந்த கடையிலையும் கிடைக்கல சரி இதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து போனால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அத்தாவும் அம்மாவும் மட்டும் போனாங்க நானும் தம்பி காரில் உட்காந்துருந்தோம் அப்போ ஷூட் பண்ண வீடியோ தான் அது இது வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் உள்ள மணிக்கூண்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த மணிக்கூண்டு இது இது வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி க்ரௌடு கம்மியாக இருக்குது மற்ற நாள்லாம் வந்து எப்போவுமே ரொம்ப பிஸியாக ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இந்த ஏரியா பண்டிகை காலம்னால் சொல்லவே வேணாம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ரொம்ப ஜேஜேன்னு இருக்கும் கடத்தருவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ தான் வந்து டிராஃபிக் போலீஸ் சொல்லிட்டு போகிறாரு கார் எடுக்க சொல்லி சரி அத்தாவுக்கு கால் பண்ணி கேட்டேன் அடுத்து அவங்க வந்து இங்கே ஜமால் டெக்ஸ் தெரியுதுல்ல இங்கே தான் இருக்காங்களாம் பில் போட்டாச்சு இந்த வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க வந்துடுவாங்க அவ்வளோதான் இங்கே வேறு ஒன்றும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் ஷாப்பிங் பண்ணி முடித்தாச்சு இதுக்கப்புறம் அங்கே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது தான் நான் வீட்டுக்கு போயிட்டு இங்கே என்ன கிளாத் வாங்கணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன் அவ்வளோதான் இப்போ தான் வந்தாங்க அந்த ஜமால் டெக்ஸில் துணி வாங்கியாச்சு வாங்கிட்டு அவங்க வந்துட்டாங்க இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறது தான் இங்கேருந்து வீட்டுக்கு போக ஒரு 35 to 40 மினிட்ஸ் ஆகும் நாங்கள் இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போகிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு அதனால் நிறைய கடை வந்து சாத்தி தான் இருந்துச்சு எல்லாம் லீவ் விட்டுருவாங்கள்ல அதனால் நிறைய கடை சாத்தி இருந்துச்சு
இது வந்து எங்கள் ஊர் கடத்தரு. நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். எங்கள் ஊர் கடத்தரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கடத்தருக்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊர் ரொம்ப பெரிய ஊரும் இல்லை, ரொம்ப சின்ன ஊரும் இல்லை, ஒரு மீடியமான ஒரு டவுன் தான். இது வந்து எங்கள் ஊர் ஜிஹெச். ஜிஹெச்க்கு அடுத்து பஸ் ஸ்டாப் வரும், காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ வந்து இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்குது. இது வந்து கும்பகோணம் டு மயிலாடுதுறை, அதுக்கு மெயினாக உள்ளது. அந்த செட்டு போட்டிருக்குல்ல, அது வந்து பந்தநல்லூர் அணக்கரை அந்த ஊருக்கெலாம் போகிறக்கு அந்த பஸ் ஸ்டாப் தான் அந்த குத்தாலத்துலேருந்து. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வீட்டுக்கு போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கின திங்ஸாக நான் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இதுதான் வந்து நான் குறிஞ்சி மெட்ரோ பஸாரில் வாங்கினது. நான் பெருசாலாம் வாங்கலை, கொஞ்சம்தான் வாங்கினேன். இது வந்து ஒரு கீச்செயின் மாட்டுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு, சாவி கொத்துலாம் மாட்டிக்கிறதுக்காக. மேலே வந்து ஏதாவது முக்கியமான பேப்பர்ஸ், செல்ஃபோன் சார்ஜ் போட்டால் இதில் ஹேங் பண்ணுற மாதிரி, அதுக்காக வாங்கினேன். வுட்டில் உள்ளது. இதோடய ப்ரைஸ் வந்து 229. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் இதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரிங் லிக்விட் 99 ருபீஸ்க்கு இது ஒன்று வாங்கியிருந்தேன். அவ்வளோதான், இந்த ஒரு லிக்விட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த கிளீனர் வந்து ரெண்டு வந்து 110 தான். ஒரு பாட்டில் வந்து 500 ml, டோட்டலாக வந்து நமக்கு 1000 ml கிடைக்கிது. இதை பிராண்டடாக வாங்கினோம்னா 250 ml வந்து 40 ருபீஸ், அப்போ வந்து அது ரொம்ப விலை கூட. இது வந்து ஆஃபரில் கிடச்சிது, சரி ஓகே கிளீனர் தானே, வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறக்காக வாங்கினேன். இது வந்து ஒரு சோப் கேஸு, இது வந்து பிளாஸ்டிக்கில் உள்ளது, பார்க்க உட்டு மாதிரி இருந்துச்சு ஆனால் பிளாஸ்டிக் தான், 35 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கினேன், பாத்ரூமில் வந்து வைக்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கினேன், சோப்லாம் வச்சுக்கிறதுக்காக. இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் சரியாக தெரியலை, பில்லை செக் பண்ணணும். அத்தாதான் பில் போட்டாங்க, அதனால் எனக்கு சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் வந்து துணிக்கு போடுவோம்ல கிளிப்பு, அந்த கிளிப் வந்து 40 ருபீஸ், இந்த மாதிரி கிளிப் 12 வந்து 40 ருபீஸ், 39 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஆர்கனைசர், அதில் இது வந்து சின்ன ஆர்கனைசர், இது வந்து 35 ருபீஸ். நான் இதில் வந்து ரெண்டையுமே வந்து ரூம்க்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதாக வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசு, இதோட ப்ரைஸ் வந்து 55 ருபீஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த திங்ஸ் மட்டும்தான் நான் வந்து குறிஞ்சி மெட்ரோ பஜாரில் வாங்கினேன். இதுவே கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. நான் வேறு எதுவும் வாங்கலை, இந்த திங்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட காமிச்சல ஜமால் டெக்ஸ், அங்கே சோஃபா கவர் வாங்கணும்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து இந்த கவரு. இது வந்து வுட்டு கலரில் இருக்கணுன்றக்காக இப்படி வாங்கினோம். இது வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுது, ஆனால் நேரில் வந்து டோட்டலாக வேறு கலரு, பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நேரில். வீடியோவில் அந்தளவுக்கு தெரியலை எனக்கு, நேரில் சூப்பராக இருந்துச்சு வீடியோவை விட. இது வந்து 1 மீட்ரு வந்து 139 ரூபான்னு சொல்லி 7 மீட்ரு மொத்தம் வாங்கியிருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதோட என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.